ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி உங்களோட நான் இந்த ஆடியோவில் ஒரு அழகான, வேடிக்கையான, வினோதமான ஒரு கதை சொல்ல போகிறேன். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு நாட்டில் ஒரு குரு ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்சம் கனமான பாடி உடையவர், அதாவது கொஞ்சம் குண்டாக இருக்கிறவர். அவருக்கு ஒரு 4-5 சீடர்கள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் அந்த குரு மேலே ரொம்ப பக்தி உடையவர்களாக இருந்தாங்க. குருவுக்கு என்ன வேணாலும், அதாவது தன்னுடைய உயிரியே கொடுக்குற அளவுக்கு ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. குரு எங்கே போனாலும் அவருடைய அந்த சீடர்களும் தொடர்ந்து போவாங்க. இப்போ உள்ள காலம் மாதிரி போக்குவரத்து வசதியெல்லாம் இல்லை இல்லையா, அதனால் அவங்கெல்லாம் எங்கே போனாலும் நடந்தே தான் போகணும். போகிற வழியில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுக்கணும். இப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. அந்த குருவை அழைச்சிக்கிட்டு அவங்க ஒரு ஒரு இடமா போயிட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த குருவும் இந்த சீடர்களும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் மந்த புத்தி உள்ளவர்கள். தெரியாது, இப்போ நம்மளை மாதிரியெல்லாம் நம்மெல்லாம் எவ்வளோ பெரிய புத்திசாலி இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாதவங்க. ரொம்ப ஒரு மந்த புத்தி, எதையுமே சட்டுன்னு புரிஞ்சிக்க தெரியாதவங்களுக்கு, அந்த மாதிரி உள்ளவங்க அவங்க 5 பேருமே. இப்படி அவங்க காட்டு வழியாக போயிட்டுருக்குறாங்க. அப்போ போயிட்டுருக்கும்போது சீடர்கள்லாம் சொல்கிறாங்க, நம்ம குரு வந்து கொஞ்சம் குண்டாகவும் இருக்கிறாங்க, வயதானவங்களாக இருக்கிறாங்க, நம்மளால் தூக்கிட்டும் போக முடியல. எங்கே போனாலும் நம்ம குரு நடந்து வராரு, அவருக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது இல்லையா, அதுக்கு ஏதாவது நம்மெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு சீடன் சொல்கிறான், நம்ம வந்து குருவுக்காக ஒரு குதிரை ஒன்று வாங்கி கொடுப்போம். அந்த குதிரையில் அவரை குருவை எங்கே போனாலும் நம்ம அழைச்சிக்கிட்டு போகலாம். குதிரை நல்லா வேகமாக ஓடும் இல்லையா, அதனால் நம்ம குருவுக்காக எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு குதிரை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, குதிரை வாங்கணும், நமக்கு அதுக்கு நிறையா பணம்லாம் தேவைப்படுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ சீடர்கள்லாம் சொல்கிறாங்க, நம்ம தான் யாசகம், அதாவது பிச்சை எடுக்கிறோம் இல்லையா, அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம குருவுக்கு ஒரு குதிரை ஒன்று வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, குதிரை எங்கே எவிக்கும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊராக போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ குருக்கிட்டேயும் சொல்கிறாங்க, குருவே, உங்களுக்காக நாங்கள் ஒரு குதிரை வாங்கலான்னு இருக்கிறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னொன்னே, ரொம்ப சந்தோஷம்ப்பா, எனக்காக நீங்கள் இவ்வளோ மெனக்கட்டுறீங்களே, சரி வாங்குங்க, நம்ம எல்லாருமே அந்த குதிரையை வாங்கிக்கிட்டு போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக எல்லா இடத்துக்கும் போகலாம். சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க ஒரு கிராமத்து வழியாக போயிட்டுருக்கிறாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா, ஒரு விவசாயி வந்து தன்னுடைய வயல்வெளியில் ஒரு குதிரை வந்து படுத்திருக்குது. பக்கத்தில் அவர் வேலை செஞ்சிட்ருக்கார். அதை பார்த்தோன்னே இவங்க போய் அந்த விவசாயிக்கிட்ட, அந்த குடியானவன் சொல்லுவாங்க, அந்த குடியானவன்கிட்ட போய் கேட்குறாங்க, ஐயா ஐயா வணக்கம், நாங்கள் வந்து எங்கள் குருவோடு வந்திருக்குறோம் உங்கள் ஊருக்கு அப்படின்னு சொன்னோடனே, அவர் வாங்கப்பா, எல்லோரும் வாங்க, எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, யார் வந்தாலும் சாப்பாடு போட்டு தான் அனுப்புவாங்க, சரிங்களா? சரின்ட்டு இவங்களும் அங்கே போய், நாங்கள் தங்கலாம் முடியாதுங்க, நாங்கள் வந்து ஒரு நதியில் போய் குளிக்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம், அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உங்கள் வீட்டில் தங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு தங்கிட்டு காலையில் கிளம்பும்போது கேட்குறாங்க, ஐயா ஐயா உங்கள் வீட்டில் ஒரு குதிரை இருக்குது இல்லைங்களா, அது என்ன விலை, எங்களுக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் உடனே சொல்கிறாரு, தம்பி, அந்த குதிரை வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சுப்பா, அதுக்கு காலும் கொஞ்சம் நொண்டியாக போயிட்டு, அதை நான் வந்து என்னுடைய விவசாய வேலைக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன், அதனால் உங்களுக்கு அந்த குதிரை வேண்டாம்ப்பா, நீங்கள் வேறு நல்ல குதிரையாக பார்த்து வாங்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து, இல்லைங்கய்யா, எங்களுக்கு ஏதாவது வேணும், நாங்கள் கொடுக்குற காசை வச்சு நீங்கள் வாங்கிங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, குதிரையோட விலையெல்லாம் 50 பவுனு 100 பவுனுங்கிற மாதிரி பழைய காலத்து நகை, அந்த மாதிரி விலைப்பா, நீங்கள் வந்து அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட பணமும் இருக்காது, ஏன்னா நீங்களே பிச்சை எடுத்து சாப்பிட்றவங்க, அதோட இல்லை நானும் என் குதிரையை நான் கொடுக்குற மாதிரியும் இல்லைப்பா, நீங்கள் போங்கப்பான்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வச்சிடுறாரு. ஆனாலும் இவங்களுக்கு வந்து அந்த குதிரை மேலேயே ஒரு கண்ணாக இருக்குது, எப்படியாச்சும் அந்த குதிரையை நம்ம வாங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த குடியானவன் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய வயலில் இருக்கக்கூடிய பூசணிக்காயெல்லாம் கட் பண்ணி கொண்டு வந்து வியாபாரத்துக்காக வரிசையாக அடுக்கி வைக்கிறாரு. அடுக்கி வைக்கிறத பார்த்தோன்னே ஒரு சீடன் சொல்கிறான், டே டே அங்கே பாடுறா, அவர் நம்மளை அனுப்பி விட்டுட்டு குதிரை முட்டையெல்லாம் கொண்டாந்து வைக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்ன இல்லைங்களா, கொஞ்சம் மந்தமானவங்க. ஆமாண்டா, குதிரையோட முட்டடா, ஒரு குதிரை முட்டையும் எவ்வளோ பெருசுக்கு இருக்குது, ஏ அப்பா வெள்ள வெளியேறுனு இருக்கடா அந்த குதிரை போலையே அப்படின்னு பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும். சரிடா, குதிரை தான் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார், குதிரை முட்டையாவது வாங்கிட்டு போவேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே குரு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு இடத்துல போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துடுறாரு. அவரார முடியல உட்காந்துருக்கிறாரு. உடனே இந்த ரெண்டு சீடன் மட்டும் ஓடி போகிறாங்க. ஓடி போய், ஐயா ஐயா, நீங்கள் வந்து குதிரை தான் தரமாட்டேன், நீங்கள் வந்து இப்போ எங்களுக்கு நீங்கள் நீங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கிறீங்க இல்லையா குதிரையோட முட்டையெல்லாம், இதெல்லாம் வியாபாரத்துக்கு தானே வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவருக்கு சிரிப்பு தாங்கலை. ஐயோ, என்ன இவ்வளோ ஒரு முட்டாளாக இருக்கானுங்க இவனுங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவனுங்க போகமாட்டானுங்க போல இருக்குது, நம்மளும் ஏதாச்சும் கொஞ்சம் காசை வாங்கிட்டு எதையாவது இவன்கிட்ட கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்ப்பா இதெல்லாம் குதிரை முட்டை தான், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நல்ல பெரிய முட்டையாக ஒன்று எங்களுக்கு கொடுங்கய்யா
அப்படின்னு சொன்னோன்னையும், ஆமாம்ப்பா இதுக்கு வந்து 50 பொன் காசு தரணும் அப்படின்னோடனே, எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்து பார்த்து நல்ல பெரிய பூசணிக்காயாக ஒரு பூசணிக்காயை வாங்கி தலையில் சுமந்துக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. அதுக்குள்ளே ஒரு சீடன் ஓடி போகிறான், முன்னாடி ஓடி போய் நான் குருக்கிட்ட சொல்கிறேன், நல்ல விஷயம் இல்லையா, நான் ஓடி போய் சொல்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் பொறுமையாக அந்த குதிரை முட்டையை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவன் நேராக ஓடி போய் குருக்கிட்ட சொல்கிறான், குருவே குருவே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, நாங்கள் வந்து உங்களுக்காக குதிரை வாங்க முடியல, ஆனால் குதிரை முட்டை வாங்கியிருக்கிறோம், அதுலேருந்து குதிரை வந்துடும் நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அடகாத்தோம்னா அப்படின்னோனே. அவர் சொல்கிறாரு, ஐயோ குதிரை முட்டைனா பெருசாக இருக்குமேப்பா, அதை எப்படிப்பா அடகு காக்கிறது, நம்மள்ட்ட கோழியும் கிடையாது வாத்தும் கிடையாது, அதெல்லாம் அதில் உக்காந்தா அது இடமே பத்தாதே, யாரை வச்சு அடகாக்குறது நீ அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே அவன் சொல்கிறான், நாங்கள்லாம் எப்படிங்க குருவே அடகாக்க முடியும், எங்களுக்கெல்லாம் தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி எடுக்கிற வேலை இருக்குது, பூஜை செய்கிறதுக்கு பூ பறிக்கிற வேலை இருக்குது, உணவுக்காக நாங்கள் காடுகளில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோமே, நீங்கள் ஒண்டி தானே சவனேன்னு இருக்கிறீங்க, அதோட நீங்கள் நல்லா குண்டாகவும் இருக்கிறீங்க இல்லையா, அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா காலையிலேயே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு இடமா பார்த்து உக்காந்து உங்கள் மடியில் தூக்கி வச்சு உங்களுடைய வேட்டியை போட்டு மூடி வச்சுக்கோங்க, முட்டை பொறிச்சிரும், அதுலேருந்து குதிரை வந்துடும், நம்ம வந்து குதிரையில் சவாரி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு வேடிக்கையாக இருக்குல்ல. சரி ஆமாம்ப்பா நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நானே அடகாக்கிறேன், சீக்கிரமாக அந்த எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது குதிரை முட்டையை பார்க்குறதுக்காக. இந்த 4 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, 2 பேர் ஓடிட்டாங்க, 2 பேர் மட்டும் அந்த குதிரை முட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த பூசணிக்காயை தலையில் வச்சுக்கிட்டு நடந்து வராங்க. வெயில் செம வெயிலாக இருக்குது, நடக்கவே முடியல, ரொம்ப தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. பாருங்கள் ஒருத்தனுக்கு மயக்கம் வந்து போச்சு, என்ன செஞ்சிட்டான், அவன் தலையில் இருந்த பூசணிக்காயை கீழே போட்டுட்டான், அது டமால்னு விழுந்து உடஞ்சிருச்சு. அந்த உடஞ்ச சத்தத்தை கேட்டு, இவங்க வந்தது காடு தானுங்களே, அந்த காட்டு புதர்லேருந்து ஒரு முயல் என்ன பண்ணுச்சு, துள்ளி குதிச்சு வெளியில் ஓடிச்சு. உடனே ஒருத்தன் என்ன சொன்னான், ஐயோ அங்கே பாடுறா குதிரை ஓடுதுடா, குட்டி குதிரை ஓடுதுடா, முட்டையிலேருந்து ஓடுதுடா ஓடுதுடா. நான் ஆமாண்டா, இந்த குதிரை முட்டை உடஞ்சதுனால அது உள்ளார இருந்த குதிரை குட்டி ஓடுதுடா, புடுறா 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 புடுறான்ட்டு ரெண்டு பேரும் துரத்திக்கிட்டே ஓடுறானுங்க. அங்கே ஓடி இங்கே ஓடி அலைஞ்சி திரிஞ்சு வெயிலில் முள்ளுலெல்லாம் மாட்டி உடம்பெல்லாம் கீறிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறானுங்க. நம்ம முயல் மாட்டுங்களா, அது தப்பிச்சு ஓடியே போயிட்டு இவனுங்க 2 பேராலையும் ஒன்றுமே செய்ய முடியாமல் அப்படியே தவிச்சு போய் பாதி தூரம் ஓடி மயக்கடிச்சு கீழே விழுந்த உடனே இவனுங்களை தேடிக்கிட்டு அந்த 2 பேரும் வராங்க. எங்கடா போனவனு உங்களை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்க்கும் பொழுது அங்கே வந்து இவனுங்க 2 பேரும் மயக்கமாய் கிடக்கிறானுவோ. அவனுக்கு தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பிக்கிட்டு போய், என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னோனே, அதை ஏண்டா கேட்குற, நான் குதிரை முட்டையை தூக்கிட்டு வந்தேன் இல்லையா, அது கீழே விழுந்துருச்சுடா, அதுலேருந்து அந்த குதிரை குட்டி குதிரை ஓடி போயிடுச்சுடா, நாங்கள் பிடிக்க போனோம், எங்களால் பிடிக்கவே முடியலடா, அது அவ்வளோ ஓட்டம் ஓடிடுச்சுடா அப்படின்னோனையும் இதை எல்லாத்தையும் குருக்கிட்ட போய் சொல்கிறாங்க. குருவே நாங்கள் வந்து இந்தமாரி குதிரையோட முட்டையை வாங்கிட்டு வந்தோம், 50 பொன் கொடுத்து, கடைசியில் பார்த்தீங்கன்னா என் தலையிலேருந்து அந்த முட்டை கீழே விழுந்து உடஞ்சிது, அதில் இருந்த குதிரை குட்டி ஓடி போயிடுச்சுங்க குருவே, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பார்த்தோம், அதை எங்களால் பிடிக்கவே முடியல, அவ்வளோ வேகமாக அது ஓடுது, குட்டியாக இருக்கும் பொழுதே இப்படி ஓடுதே, அது இன்னும் பெரிய குதிரையா, ஆனால் எப்படி ஓடும், அதை நினச்சி நாங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே வர வந்தோம், அதோட உங்களுக்கு நல்ல ஒரு அழகான குதிரை குட்டியை கொண்டாந்து கொடுக்கலான்னு பிடிக்கிறதுக்கு போனோம் குருவே, ஆனால் பாருங்கள் அது ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, அப்பாப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ வேற நல்ல காலம் அந்த குதிரை குட்டி ஓடி போச்சு, இந்த குட்டியாக இருக்கும் பொழுதே இவ்வளோ வேகமாக ஓடுதே, அது பெரிய குதிரையாகி அது மேலே நான் ஏறி உக்காந்தேன்னா என்னை என்ன செஞ்சுருக்கோம், என்னை கடவுள் தாண்டா காப்பாற்றினாரு, நீங்கள்லாம் எனக்கு நல்ல சிஷ்யண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சாராம். பாருங்கள் எவ்வளோ ஒரு அறியாமை, எவ்வளோ ஒரு மடத்தனமான செயல், இது எப்படி இருக்குது இந்த கதை, ரொம்ப வேடிக்கையாக இருக்குது இல்லைங்களா. இது போன்ற வேடிக்கையான கதைகளை இனி வரும் காலங்களில் நீங்களும் கேட்கலாம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலில் வரக்கூடிய கதைகள்லாம் கேட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.